அனைவருக்கும் சலாம். நாமலாம் வருங்கால கலாம். இது ஹாட்ஸ்பாட். நான் உங்கள் ராஜேஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான், பட் நம்ம பாடி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்பு நமக்கு எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எதை பற்றியும் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே டெய்லி சாப்பிடுவோம், பசி எடுக்கும், சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே யூரினும் வரும். யூரின் வராமல் யாருக்குமே இருக்காது. அப்படி யூரின் வராமல் இருந்துச்சுன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே யூரின் வரும். கண்டிப்பாக நம்ம யூரின் போய் தான் ஆகணும். இப்படிப்பட்ட இந்த யூரினை சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூரின் வரும் அவங்களுக்கு, பட் அதை அடக்கிக்குவாங்க. போவேன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். ஸோ அதனால அப்போ அந்த யூரினை அடக்கி வச்சுக்குவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போவாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை நிறைய விதமாக வெளியேற்றலாம். ஒன்று வேர்வை, இது மூலிமா வெளியேற்றலாம். இன்னொன்று யூரின். ஸோ அந்த யூரினில் என்ன இருக்கும், வாட்டரு, சால்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில பாக்டீரியாவும் அந்த யூரினில் இருக்குது. அதை வந்து நம்ம வெளியேற்றுறோம். ஓகே, சப்போஸ் இந்த யூரின் உங்களுக்கு வருது அப்படின்னா, அதை நீங்கள் வெளியேற்றலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு, ரொம்ப டென்ஷனான ஒர்க்கு, இடத்த விட்டு எழுந்திரிச்சு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு யூரின் வருது அப்படின்னா எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இடத்த விட்டு எழுந்திரிச்சு போனோம் அப்படின்னா நமக்கு மேலதிகாரியாக வருவாங்க, ஸோ பிரச்சனை வரும். ஸோ அதனால யூரினை கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கி அடக்கி வச்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு அடக்கலாம். இப்போ உங்களுக்கு யூரின் வருது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அடக்குறீங்க, ஒரு மணி நேரம் அடக்குறீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அடக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் டெய்லி அடக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு நாலு விஷயம் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு யூரின் வந்து, அதாவது நார்மலாக நம்மளோட இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரெண்டு கிட்னி, யூரிட்டஸு, அந்த யூரிட்டஸ் அப்படியே போய் யூரின் பிளாடரில் சேர்ந்துடும். ஸோ உங்கள் கிட்னி என்ன பண்ணும், உங்களோட பிளட்டில் பிளட்டை ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து யூரினை யூரிட்டஸ் மூலமாக உங்கள் யூரினரி பிளாடரில் போய் ஸ்டோர் ஆக வைக்கும். ஸோ அந்த யூரினரி பிளாடரில் ஸ்டோர் ஆகிற அந்த தண்ணி, அந்த லிக்விட், அந்த யூரின் தான் நமக்கு யூரினாக வெளியே வர்றது. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். என்ன நடக்குது அப்படின்னு, உங்கள் கிட்னியில் பிளட்டை ஃபில்டர் பண்ணி யூரினை அந்த யூரிட்டஸ் மூலமாக யூரினரி பிளாடருக்கு அதை அமைச்சிருது கிட்னி. ஸோ உங்கள் யூரினரி பிளாடர் இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி இருக்கிற யூரினரி பிளாடர் ஃபில்லாக அப்படியே பெருசாகிடும். ஸோ இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த லெவலுக்கு வரும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் வந்துட்டு நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல்னா, யூரின் வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்ற சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த சிக்னல் தான் நமக்கு வர்றது, யூரின் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சிக்னல், ஃபர்ஸ்ட் சிக்னல். ஸோ அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் யூரின் போகணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலை இருக்குன்னு சொல்லி யூரின் போகாமல் அடக்கி வைப்போம். கொஞ்சம் நேரம் அடக்கி வைக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப நேரமாக அடக்கி வைக்கிறீங்க, அதாவது ரொம்ப நேரமாக அடக்கி வைக்கிறத ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-40% டெத்து இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் மூலமாகவே உலகத்தில் 20-40% பேர் இறக்குறாங்க. ஸோ அந்த 20-40% பேர் நீங்கள் இறக்கிறதுக்கான காரணம் நீங்கள் சாதாரணமாக அடக்கிற இந்த யூரின். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதுதான். எப்படி இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்கள் யூரின் பிளாடர் பெருசாயிருச்சு. ஸோ நீங்கள் யூரின் போய் ஆகணும். நீங்கள் போகாமல் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் ஒரு யூரின் போகிறீங்க, ரொம்ப நேரமாக அடக்கி வச்சு யூரின் போகிறீங்க. போகும்போது முழுசாக அந்த பிளாடர் காலி ஆகாது, மீதி தண்ணி அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ நார்மலாக யூரின் வருது, டக்குன்னு போயிட்டீங்கன்னா அந்த பிளாடர் ஃபுல்லாக காலி ஆயிரும், அதுவும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். பட் ரொம்ப நேரம் அடக்கி வச்சு யூரின் போகிறீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகாமல் மீதி அதில் மீதி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல எப்போவும் வெட்டாக இருக்குது, வாமா இருக்குன்னா அந்த இடத்துல பாக்டீரியாக்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரெண்டு பிரச்சனை. ஒன்று, நீங்கள் யூரினை போகாமல் ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருந்தாலும் அதில் பாக்டீரியா வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, அந்த யூரின் எல்லாம் போய் கடைசியில் கொஞ்சம் மீதி இருந்தாலும் அதில் பாக்டீரியா வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்கள் யூரினை அடக்குனீங்க, ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாகவே இது பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாக்டீரியா வரதுக்கான பிரச்சனையும் இருக்குது. ஸோ பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அது மூலிமா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், யூரினரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கான வைத்தியத்தை நீங்கள் பார்த்தாகணும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ உங்களுக்கு யூரின் வருது, யூரினை அடக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த யூரினரி பிளாடர் என்ன பண்ணும், திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ அந்த கிட்னியில் இருந்தால் அந்த தண்ணி, அந்த யூரின் உங்கள் பிளாடருக்கு வருது. ஸோ அந்த பிளாடர் என்ன பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப நேரமாக நீ வெளியேற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கிட்னிக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம் அந்த தண்ணியை ஃபுல்லாக. ஸோ இப்படி பண்ணால் கிட்னி வீக் ஆகும், கிட்னியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன மாதிரி அந்த யூடிஐ, அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீ சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் வரும்போது நீங்கள் அடக்கிற அந்த சாதாரண யூரின் தான் நீங்கள் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் மூலமாக உலகத்தில் 20-40% பேர் இறந்துட்டு இருக்காங்க. இது இன்னொன்று. தேர்டு ரொம்ப மோசமான ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா,
அது ரொம்ப எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியாது, பட் ரேரான ரேரான கேஸ்க்கு நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரினரி பிளாடரே வெடிச்சிருது, பேர்ஸ்ட் ஆயிடுது. இந்த வடிவேல் கணினியில் வர மாதிரி யூரின் டேங்க் வெடிச்சிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூரின் அடக்க 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 ஒரு கட்டத்தில் டப்புன்னு வெடிச்சிரும். வெடிச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் டெத்து தான். ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக அடக்கிற யூரினால் ஒரு டெத் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்கள் யூரின் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அடக்கலாம், பட் ரொம்ப அடக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால உங்களுக்கு யூரின் வந்துச்சு அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லது. ஏன்னா நம்ம காசுக்காக உழைக்கிறோம் ஓகே, பட் அந்த காசு அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமான உடம்பு வேணும். அந்த உடம்பு நம்ம வேணும் அப்படின்னா நம்ம உடம்பு சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் சில விஷயங்களில். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த யூரின் வந்துச்சுன்னா போகிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா அது என்ன தப்புன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இதை பற்றி பேசுங்க, இல்லை அதை பற்றி பேசுங்க நினச்சிங்க அப்படின்னா அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், அதை நம்ம பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.